வெல்கம் டு ராஜி ஐத் ஹோம் குக். வாழைக்காய் பொரியல் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் 5, நாட்டு வாழைக்காய், மிளகா வத்தல் ஒரு 8 பீஸ், சால்ட் தேவையான அளவு, கடுகு, சின்ன வெங்காயம் 100 கிராம், கோகனட் ஆயில் வந்து ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வாங்கி யூஸ் பண்ணணும், கோகனட் ஆயில், தேங்காய் துருவிய தேங்காய். ஃபஸ்ட்டு வாழைக்காயை தோலை சீவிட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பொடி பிடிச்சா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன். வாழைக்காயை இந்த மாதிரி தோல்ச்சி நம்ம தான் வாட்டரில் தான் வெட்டி போடணும். அப்போ தான் அந்த வாழைக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பொடி சீசாக வெட்டிக்கணும், ரொம்ப பெருசு பெருசாக வெட்ட வேண்டாம். கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போடலாம். நம்ம வாட்டர் வந்து நல்லா கட்டில் வச்சோன்னா அது வேகிறக்கும் நம்ம வந்து அது திருப்பி வந்து ஆயிலில் தாளித்து விட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வாட்டர் வைக்க வேண்டாம், இதிலே வாழைக்காய் வந்து வெந்துடும். ஸோ அந்த அளவுக்கு போதும். ஒரு பிளேட் போட்டு மூடிச்சிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேகும்போதே. வழக்கம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வாழைக்காய் வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அந்த அளவுக்கு போதும். கடுகு காஞ்ச மிளகாய் மிளகாய் பொரிஞ்சோடனே கொஞ்சம் பொன்னிறம் மாறணும். மிளகாய் காஞ்ச மிளகாய் காரம் வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் குறைச்சிக்கலாம். மிக்ஸ் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வாழைக்காயை போட்டுக்கலாம். வேக வச்ச வாழைக்காய் வாழைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். சால்ட் ஆல்ரெடி போட்டாச்சு, வேகும்போதே போட்டாச்சு. வேணா இப்போ வதக்கிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வேணா சால்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த வாழைக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதுவும் நம்ம நாட்டு வாழைக்காய் சாப்பிடும் போது நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. சரி, வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்லை ஃபைபர் கண்ணெண்ட் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது.
தோர்ப்பு சத்து இருக்கு. தோர்ப்பு சத்து இருக்கும்போது நமக்கு வந்து இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் சாப்பிடலாம். இந்த வாழைக்காய் வாழைப்பழம சாப்பிட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாழைக்காய் செஞ்சு சாப்பிடலாம். சுகர் உள்ளவங்கலாம் தேங்காய் போட்டுடலாம். நம்ம தேங்காய் பூ வந்து கம்மியாக வேணும், கம்மியாக போட்டுக்கலாம். சில பேருக்கு தேங்காய் பூ வந்து நிறைய போட்டால் பிடிக்காது, பொரியல் சாப்பிடும்போது தேங்காவாக இருக்க நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தேங்காய் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்டுருக்கு கொஞ்சம் வதங்கினோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் பொடி ரெடி ஆயிடும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, ஸோ வந்து கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்குது. இப்படி குழையாக வேணாம்னு நினைக்கிறவங்க, ஒரு பொழுது நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே ஆஃப் பண்ணிவிடலாம் வாழைக்காய் வேகும்போது. ஆனால் டேஸ்ட் எல்லாமே ரெண்டு ஒரே டேஸ்ட் தான் இருக்கும், நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த பொரியல் செய்யும்போது எப்படி நாட்டு வாழைக்காய் செய்யுங்க, அதான் உங்களுக்கு சத்து. இந்த மாதிரி நாட்டுக்காய் தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப சேர்க்கணும். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் செய்யறதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம அம்மா மாருங்க செய்யும்போது தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி வேகும்போதே சால்ட்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இந்த வாழைக்காய் போட்டு சூடாக ரசம் வச்சு சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மசாலா போடாமல் மிளகாத்தூள்லாம் போடாமல் இப்படி வெள்ளையே பொரிக்கிறதுனால காஞ்ச மிளகாய் மட்டும் தான் காரத்து போட்டுருக்கோம். ரசத்துக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பொரியல். காரக்குழம்பு இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிடும்போது இந்த வாழைக்காய் பொரியல் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றது. இந்த நாட்டு வழக்கா செஞ்ச பொரியல் பெரியவங்களுக்கு சிறியவங்களும் நல்லா சாப்பிடலாம். நாட்டு வாழைக்காய், நாட்டு கத்திரிக்காய், இந்த மாதிரி சி கொத்தவரங்கன்னு சொல்லுவோம், அது எல்லா நாட்டுக்காய்கள் நம்ம வந்து வீக்லி ஒன் டே சாப்பிட்ருவோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். எல்லா பொருளும் வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்களை கொடுத்து பழக்கிடணும். அது பிடிக்காது இது பிடிக்காது சொன்னாலும் வந்து உடம்பு நல்லது. ஒவ்வொரு ஃபுட்லேயும் என்னென்ன ஹெல்த் இருக்குன்னு சொல்லி சொல்லி புரிய வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்கணும். அப்படிங்கும்போது எல்லாம் சாப்பிடுவாங்க.
இந்த காயில் இந்த சத்து இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது சாப்பிட நல்லது. நாட்டு வாழைக்களை செஞ்ச நாட்டு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இதே மாதிரி நாட்டுக்காய்கள் வந்து வீக்லி ஒன் டே சாப்பிடணும். நாட்டுக்காய்கள் உடம்புக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நாட்டு வாழைக்காயில் நாட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ராஜியா அட் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இதோட டீட்டெயில் போட்டிருக்கேன்.